அன்னை மரியா பிறரன்பு பணிக்கு முன் மாதிரி. இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த ஆலயத்திலே சந்திப்பதில், இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே ஒப்பு கொடுத்து உங்களுக்காக மன்றாடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் வந்ததில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் சீக்கிரம் பிரசங்கத்தை முடித்தாலே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் சாமி. பிரியமானவர்களே, நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் பிறரை அன்பு செய்வதை கடந்து இந்த பிறர் அன்போடு அடுத்தவருக்கு பணிபுரிவதில் இருக்கின்ற ஆனந்தத்தை தான் அன்னை மரியா தன்னுடைய வாழ்வு முழுவதும் கொண்டிருந்தார் என்பதை தான் இந்த 276வது ஆண்டினுடைய திருவிழாவின் 7வது நவநாளில் இணைந்து சிந்திக்க இருக்கிறோம், இணைந்து தியானிக்க இருக்கிறோம், அதிலே பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி என்றால் அன்னை கன்னிமரியா எப்படி இந்த பிறரன்பு பணிக்கினுடைய முன்மாதிரியாய் விளங்கினார் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது இன்றைய இறைவாக்குகள். தொழுநோயாளரின் தோழன், ஆதரவற்றவரின் அடைக்கலம், தமிழகத்தினுடைய நல்ல சமாரியன் என்று பல்வேறு அடைமொழிகளால் அணி செய்யப்பட்ட ஒருவர் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கிற ஒரு சிற்றூரில் பிறந்து தன் வாழ்நாள் முழுவதும் இன்று வரை தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அத்துணை மனிதர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருப்பவர்தான் மணிமாறன் என்கிற மனிதன். தன்னுடைய 9வது வகுப்பிலே தோல்வியடைந்த பின்பு அந்த 9வது வகுப்பை தாண்டி போக முடியாத ஒருவராய் இருந்தபோது அவர் என்ன செய்கின்றார், எங்காவது ஓடி போய்விடலாம், ஏதாவது செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒரு ரயிலிலே பயணம் மேற்கொள்ளுகிறார். போகிற வழியிலே அவர் எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அல்லது எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதெல்லாம் தெரியாதவராய், என்பதெல்லாம் புரியாதவராய் தன்னுடைய கால் போன போக்கிலே அவர் செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது கல்கத்தா மாநகரிலே அவர் இறங்கி அந்த வீதிகளில் நடமாடி கொண்டிருக்கிறார். அப்போது அன்னை தெரசாவினுடைய அந்த இல்லம் அவருடைய கண்ணில் படுகிறது. அப்போது அந்த இல்லத்தை பார்த்தவருக்கு ஒரு அலாதியான ஆர்வம், என்னவென்றால் இந்த இல்லமே சற்று வித்தியாசமாக இருக்கிறது, அமைதியாக இருப்பதை விட ஏதோ ஒன்று இங்கிருந்து ஒரு முழுமையான ஒரு கரிசனை இருக்கிறது என்பதை உணர்ந்தவராக அதன் உள்ளே நுழைகின்றார். அது உள்ளே நுழைந்த பின்பு அங்கிருந்த அருள் சகோதரிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இவருக்குள் மனதில் ஏதோ ஒரு பொறி தட்டுகிறது. எப்படி இங்கே இவ்வளவு அமைதி, எப்படி இவ்வளவு அழகான ஒரு இடத்துல இத்தனை மனிதர்கள் இங்கு சுகம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்த மாத்திரத்தில் அந்த மனிதன் அன்னை தெரசாவினுடைய அந்த அன்பு பணியை பார்த்தவுடன் குறிப்பாக தொழுநோயாளர்களுடைய அந்த புண்களை எல்லாம் ஆற்றி கட்டுகளால் மருந்துட்டு எல்லாவற்றையும் செய்கிற பொழுது அந்த மணிமாறனுடைய உள்ளத்தில் ஒரு உன்னதமான ஒரு பணி உதிக்கிறது. நான் என்னுடைய அந்த நாட்டிற்கு சென்று, என்னுடைய வீட்டிற்கு சென்று, என்னுடைய பகுதிக்கு சென்று நானும் அன்னை தெரசாவை போல மாறுவேன், வாழுவேன் என்று சொல்லி அவர் தன் பயணத்தை கல்கத்தா மாநகரிலிருந்து தொடங்கி திருவண்ணாமலையில் இதுவரை 15,000-க்கு மேற்பட்ட மனிதர்களுடைய தொழுநோயிலிருந்து விடுபட மருந்துட்டு உணவு கொடுத்து மருத்துவம் செய்து அவர்களை இல்லத்தில் ஏற்று இன்று வரை பராமரித்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 2023 அக்டோபர் மாதம் 21 இவரை குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில இதழில வந்த அந்த செய்தியினுடைய இறுதியிலே அவர் சொல்லுகிறார், அன்னையின் அடிச்சுவட்டில நான் நடந்து வருகிறேன், அந்த அன்னை திரசாவினுடைய வாழ்வில அவர் செய்த பிறரன்பு பணி என்னை ஈர்த்தது, நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் நிறைவு செய்தாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வில அன்னை தெரசா பிறரன்பு பணி செய்தார். அதை பார்த்து இந்த மணிமாறன் என்ற ஒரு இளைஞனானவன் இன்று வரை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிறரன்பு பணிக்கெல்லாம் அச்சாரம் எங்கே இருக்கிறது, இந்த பிறரன்பு பணிக்கெல்லாம் அடித்தளம் எங்கே இருக்கிறது, இந்த பிறரன்பு பணிக்கெல்லாம் ஆதரவும் ஆதாரமும் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்தால் அதற்கெல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு விடை அன்னை கன்னிமரியா, நம்முடைய தூய ஜெபமாலை அன்னை என்று சொல்லலாம். ஏனென்றால் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். நம்முடைய பிறரன்பு பணிகள் எல்லாம் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த பிறரன்பு பணி குடும்பத்தில் ஆரம்பித்தால் அந்த குடும்பம் வீதிக்கு வரும், வீதி நாடுக்கு சென்றும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் குடும்பத்தில் ஆரம்பிக்கின்ற பணிதான் இந்த அகிலம் முழுவதுமான உலகிற்கு வந்து இருக்கும், வந்து சேரும் என்பதை தான் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
புனித ஜபமாலை அன்னையை 275 ஆண்டினை மிக சிறப்பாய் கொண்டாடி இந்த 276 ஆண்டில நாம் அடியெடுத்து வைத்து இன்று திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் எதற்காய் கொண்டாடுகிறோம்? இப்போ உங்களை எல்லாம் பார்த்து நான் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏன் திருவிழா கொண்டாடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? யாதோ கொண்டாடுறோம் சாமி, விடுங்க சாமி, சோனு மழை பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றாவது யோசித்து பார்த்தோமா? ஏன் ஒவ்வொரு ஆண்டும் மறுக்காமல் மறைக்காமல் எந்த ஒரு சூழல் நடந்தாலும் நாம் திருவிழாவை கொண்டாடி முடிக்கிறோம் என்றாவது நாம் யோசித்து பார்த்திருப்போமா? நிச்சயமாக யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். இந்த ஆண்டும் கொண்டாட வேண்டும், அடுத்த ஆண்டும் கொண்டாட வேண்டும், அதற்கு அடுத்த ஆண்டும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம் மனதில் இருக்குமே ஒழிய, ஒவ்வொரு ஆண்டும் கடவுள் இந்த திருவிழாவை கொடுப்பதற்கு காரணமே ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒன்றை அன்னையினுடைய அருள் வாழ்விலிருந்து நாம் அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள இறைவன் நம்மை அழைக்கிறார் என்பதுதான் திருவிழா கொண்டாட்டத்தினுடைய மையமாயிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அன்னை மரியா நம் குடும்பத்திலே எப்படி இதை கற்றுக் கொடுக்கிறார்? முதலாவதாக பார்க்கிறோம் மத்தேயுவின் செய்தி 1:24 இறைவார்த்தையிலே சூசையப்பருடைய கனவில் தூதர் வந்து என்ன சொல்லுகிறார்? அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அன்னை மரியா இங்கே கணவனை அறியாமல் ஒரு கன்னிப்பெண் கருத்தரித்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் யோசேப் என்ன செய்கிறார்? அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மகிழ்ச்சியாய் மறைவாய் விளக்கிவிட அவர் விரும்புகின்றார். அப்படி அவர் அந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது கனவிலே தூதர் தோன்றி என்ன சொல்லுகிறார்? மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஆக இந்த கனவை கண்டவுடன் எப்படியாக நம்முடைய மத்தேயுவின் செய்தியாளர் சொல்லுகிறார் என்றால், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக முதலாவதாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவது சிந்தனை பாருங்கள், லூக்கா செய்தி 2:48 இறைவார்த்தையில் அன்னை மரியாவும் சூசையப்பரும் இயேசுவை கூட்டிக் கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அவர் எருசலேம் ஆலயத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிய பின்பு அங்கே இயேசு தங்கிவிடுகின்றார். சூசையப்பர் நினைத்தார் மாதா கூட்டி வந்துருவார் என்று, மாதா நினைத்தார்கள் சூசையப்பர் அழைத்து வந்து விடுவார் என்று. ஆக இரண்டு பேருமே அங்கே என்ன செய்து விட்டார்கள்? ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை வைத்து வந்து விட்டார்கள். ஆனால் கடைசியில் யாரை காணவில்லை? இயேசுவை காணவில்லை. மீண்டுமாக ஆலயத்திற்கு சென்று அங்கே அன்னை மரியா இயேசுவை பார்த்து கேட்கிறார், மகனே ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உம் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. எவ்வளவு அருமையான அக்கறையான உள்ளம் அன்னை மரியாவின் உள்ளம். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக பாருங்கள், லூக்கா நற்செய்தி 2:52 இறைவார்த்தையில் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இறை மைய வாழ்வு. இது மூன்றும் தான் அன்புக்குரியவர்களே பிறரன்பு பணிக்கான அடித்தளமாய் அமைந்திருக்கிறது. சூசையப்பர் ஏற்றுக்கொண்டதன் வழியாகவும் அன்னை மரியா அக்கறை கொண்டதன் வழியாகவும் இயேசு இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்ததன் வழியாகவும் தான் இந்த பிறரன்பு பணியானது திருக்குடும்பத்தில் தலை தோங்கிய ஒன்றாக சீர்மிகுந்த ஒன்றாக எல்லா நாடுகளுக்கும் பெருமை மிகுந்த ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோமே, அந்த ஒரு திருக்குடும்பம் ஆரம்பித்ததே பிறரன்பு பணியில்தான். கணவன் மனைவியையும் பிள்ளையையும் ஏற்றுக்கொள்வதுதான் முதல் பிறரன்பு பணி. இரண்டாவதாக மனைவி தன் கணவன் மீதும் பிள்ளை மீதும் அக்கறை கொள்வதுதான் இரண்டாவது பிறரன்பு பணி. மூன்றாவதாக தன் தந்தைக்கும் உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்குமாக கீழ்ப்படைந்த அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினான் அன்னவா இயேசு ஆண்டவர், அதுதான் பிறரன்பு பணி. ஆக இந்த மூன்றினுடைய பின்னணியில்தான் நம்முடைய குடும்பங்களை இன்று அன்னை மரியா சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சீக்கிரம் அறையுரை முடிக்கணும்னு சொல்றவங்களா சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்பாடா சாமி புக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக இருக்கும். நம்ம 7 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன முடியாது, 7 நிமிஷத்துக்கு மேலே எதுலையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, 7 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எதுலையும் கவனம் செலுத்த முடியாது. ஆனால் கடவுள் நம் குடும்பத்தின் மீது என்றென்றும் கவனம் செலுத்துகிற ஒருவராய் இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 43:4 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன்.
In Parvil Nilaya Vilaya Petra in Magane Magale Un Val Vile Ni Pirar and Bubaniyo Vala Vendaman Badada Yen Kanavu Yen Asai Yen Vurupam Adar Kahadan and a Sidra Kray Unai Padaitarukaran and Rirevan Namover Varim Pair Sulli Alaikara Todakanul Undra Madigaram Irubati Arav the Revartel Nam Parkuro Nam Uruvilum Nam Sayalilum Avari Undakuo கடவுளுடைய உருவிலும் சாயலில் உண்டாக்கப்பட்ட மானிடர்களாகிய நாம் அவருடைய அந்த பிறரன்பு பணியில் வாழ்வதற்கு நாம் தகுதியுள்ளவராக என்றும் அவரை போன்று வாழ வேண்டும் என்கிற சிந்தனைக்காக நம்மை வழிநடத்துவதற்கு தான் அன்னை கன்னிமரியாவை கடவுள் இந்த உலகிலே தனிப்பெரும் சிறப்பு மிக்கவளாக உயர்த்தி அழகு பார்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆக இப்போது வருவோம் பிறரன்பு பணியினுடைய முன் மாதிரியாக அன்னை கன்னிமரியா எப்படி விளங்க முடியும் பிறரன்பு பணியினுடைய முன் மாதிரி நிலைக்கு அன்னை கன்னிமரியாவை எப்படி நாம் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றால் பின்வரும் இறை வாக்குகள் நமக்கு வழிகாட்டுகின்றன இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 39 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம் அன்னை மரியா எலிசபெத் வீட்டிற்கு செல்கிறார் 3 மாதங்கள் அங்கே தங்குகிறார் அவருக்கு பணிவிடை செய்கிறார் பொறுப்பெடுத்து கொள்கிறார் அந்த குழந்தை வேற்று பெற்ற ஒரு பெண்மணிக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து செய்வதுதான் பிறரன்பு பணி அன்புக்குரியவர்களே தன் உறவினர் என்பதை கடந்து இந்த நேரத்தில் இவருக்கு இந்த உதவி தேவை என்கிற மனப்பான்மையில் செய்வதுதான் முதல் முதலாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக யோவான் அர்ச்சிதி 2 அதிகாரம் 1 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் கானாவூர் திருமணம் அந்த திருமண வீட்டார் அன்னை மரியாவிடம் எதுவும் கேட்கவில்லை அந்த திருமண வீட்டார் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் ஒருபோதும் கேட்கவில்லை ஆனால் அன்னை மரியா பிறரன்பு பணியை அங்கு செய்கிறார் கானாவூர் திருமணம் அங்கே தாட்சிரசம் தீர்ந்து போகிற நிலையிலே அவமானமும் வேதனையும் துன்பமும் நிறைந்த அந்த குடும்பத்தினுடைய அழுகையை மாற்றி அன்னை ஆனந்தத்தை கொடுக்கிறார் அல்லவா அது பிறரன்பு பணி மூன்றாவதாக சிந்திக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரம் 9 இறை வார்த்தையிலே மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று திட்டுகிறார்கள் இன்னைக்கெல்லாம் உங்க பிள்ளைங்களை இப்படி யாராவது திட்டா சும்மா விடுவீங்களா எவடி என் பிள்ளைய திட்டினாப்புன்னு வரிஞ்சு கட்டிட்டு போயிட மாட்டீங்க போவீங்க கண்டிப்பா போவீங்க ஆனால் ஏசு இப்படியாக சொல்லி முழுமையான ஒரு அவமானத்திற்கு உள்ளாகிற பொழுது தாய் உள்ளம் பெத்த மனசு வாயை திறந்து சொல்லுங்க பெத்த மனசு பெத்து அதான் ஏசு இப்படி அப்படியே கூடி குறுகி நிற்கிறத மாதானால பொறுக்க முடியல போயிடுறாங்க எங்க போயிட்டாங்க இயேசுவிடத்தில் சென்று அங்கு இயேசுவுக்கு அருகில் நின்று ஆறுதல் சொல்கிறாரே அதுவும் பிறர் அன்பு பணிதான் அன்புக்குரியவர்களே அடுத்ததா கல்வாரி மலை நம்முடைய சிலுவை பாதை ஸ்தலங்கள் இருக்கிறது அதுல 4வது ஸ்தலம் என்ன 4வது நிலை இயேசுவை அன்னை மரியா சத்தமா சொல்லுங்க சந்திக்கிறார் இப்ப அந்த இடத்துல அன்னை மரியாவை இயேசு பார்க்கிறார்னு எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா எங்கேயாவது எழுதியிருக்கிறத பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்கவே மாட்டீங்க பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது பார்ப்பது என்பது பார்த்து விட்டு கடந்து போவது சந்திப்பது என்பது உடனிருந்து என்ன சங்கட்டமாக இருந்தாலும் அதோடு சேர்த்து பயணிப்பது தான் அந்த சந்திப்பு ஆக அன்னை மரியா இந்த கல்வாரி பயணத்தில் இயேசுவை சந்திப்பது என்பது அவரோடு நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகனே நீ தைரியமாக செல் என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிற பிறர் அன்பு பணி இறுதியாக அன்புக்குரியவர்களை லூக்கா நற்செய்தி 23-24 அதிகாரங்களில் பார்க்கிறோம் உச்சக்கட்டமான அன்னை மரியாவினுடைய பிறர் அன்பு பணி தன் மகனை மடியில் தாங்கி இந்த அகில உலகுக்கெல்லாம் தன்னை தன் மகனை தியாகம் செய்கின்ற உள்ளம் மற்றவருக்கு தியாக உள்ளத்தோடு நாம் பணி செய்வதுதான் பிறரன்பு பணியினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதையெல்லாம் கடந்து நம்முடைய தாய் அன்னை மரியாவை கடவுள் யோவான் அர்ச்சிதி 19 அதிகாரம் 26-27 இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி கரங்களில் ஒப்படைக்கிற பொழுது கடைசியாக ஒரு வார்த்தையை யோவான் பதிவு செய்வார் அது முதல் அவருக்கு யோவான் ஆதரவு அளித்து வந்தார்
Aga ஆதரவு தருவது என்பது இந்த பிறரன்பு பணியினுடைய மையமாக இருக்கிறது. இப்படியாக அன்னை மரியாவுக்கு எவ்வளவோ விபுலிய ஆதாரங்களையும் விளக்கங்களையும் நாம் இந்த பிறரன்பு பணிக்கு சொல்லிக் கொண்டே போகலாம் அன்புக்குரியவர்களே. ஆக மொத்தத்திலே அன்னை மரியா இப்படி பிறரன்பு பணிக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதங்கள் என்ன, அவர் கையில் எடுத்த உண்மையான ஒரு உச்சக்கட்டமான வாழ்வியல் என்ன என்று சிந்தித்தால் நாம் எல்லாருமே நம்முடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்யாணம் ஆனவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, வலது கையை பிடிச்சிருப்பீங்கல்ல, வலது கையை பிடிச்சி என்ன ஜெபம் சொன்னீங்க? நல்ல நாளுமா பெரிய நாளுமா ஏன் சாமி, அதெல்லாம் ஞாபகப்படுத்த, அதெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு சாமி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மிதிக்கவும் வாக்களிக்கிறேன். அப்படியா? இல்லை, நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த வலதுகரங்களை பிடித்து நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்படிதான் ஒரு பங்குச்சாமியார் என்ன செஞ்சாரு, இந்த ஜபத்தை வலது கையை சேர்த்து அந்த பிள்ளை படக்குன்னு இவர் கையை பிடிச்சிருச்சு. உடனே சாமியார் சொல்ல, கையடுமா அங்கே பிடிமா அப்படின்னாரு. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் பதற்றமான சூழலில் நம் குடும்ப வாழ்வு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. பிள்ளைங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, சோஃபால உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தையோ மாமாவோ வீட்டுக்கு வராங்கன்னா என்ன சொல்லி கூப்பிடணும், வாங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்கணும், டேய் மாமா வந்திருக்கா கூப்பிட, நான் சொல்லியா வந்தாரு பாமா அப்படின்ட்டு போயிடறான். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன, தங்களுடைய வாழ்விலே வாழ்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்தில் இந்த பிறரன்பு பணி இல்லை. ஏனென்றால் கணவன் மனைவியை அப்படியே தூய தமிழ் வார்த்தை தான் திட்ட வேண்டியது, பிள்ளை என்ன செய்யும் அதே வார்த்தையை ஸ்கூலில் போய் கொட்டும். நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை தான் என்ன செய்யும் அன்புக்குரியவர்களை நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அன்னை மரியா சுசையப்பர் என் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பிறரன்பு பணியை தான் ஆண்டவர் இயேசு கடைசி வரை தன் வாழ்நாளில் செய்தார் என்று பார்க்கிறோம். லூக்கானோர் செய்தி 4:18-19 இறைவார்த்தையில் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். ஆக ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, உரிமையை அற்றவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் தரும் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட என்று இயேசுவின் பிறரன்பு பணி விரிந்து செல்வதற்கான காரணம் அன்னை கன்னிமரியா என்ற உன்னதமான தாயினுடைய திருவயிற்றிலே அவர் திருமகனாக பெற்றெடுத்ததை என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்றார். நாம் பார்க்கிறோம் யோவான் அச்சியதினுடைய யோவான் முதல் திருமுகத்தில் 3:16 இறைவார்த்தையில், உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உளர்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி இருக்கும்? நாம் எல்லாமே செல்வத்தால் நிறைந்திருக்கிறோம், பதவி பட்டம் என்று எல்லாவற்றாலும் நிறைந்திருக்கிறோம். அந்த நிறைவான செல்வம் எல்லாம் எதற்கென்றால் பரிவு காட்டுவதற்கு, பிறரன்பு பணிக்கு, அடுத்தவரை ஏற்ற அன்பு செய்து வாழ்வதற்கு. இது எல்லாமே செய்யாம நான் டெபாசிட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற மாதிரி அறிவிலேயே இன்றே உன் உயிரை எடுத்து விட்டால் நீ எங்க போவ? ஆக கடவுள் மிக தெளிவாக நம்மிடத்தில் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் பிறரன்பு பணி செய்ய வேண்டும் என்றால் அந்த பிறரன்பு பணிக்கான முன்மாதிரியான அன்னை மரியாவை நமக்கு முன்னாடி வைக்கணுங்க. நாம் அன்னை மரியாவை வைக்காமல் இந்த உலக காரியங்கள் அத்துணையும் வைத்துக் கொண்டு நான் வாழுகிறேன் 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 என்று சொன்னால் நாம் கடைசி வரை வாழவில்லை என்று தான் அர்த்தம். 10,000 பணத்தை கொடுத்துட்டு 10-10 ஃப்ளெக்ஸ் வச்சு கொண்டாடுற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். 10 ரூபா கொடுத்துட்டு ஏ எடுப்பா வீடியோ எடுப்பா இன்ஸ்டாகிராமில் பொண்ணுப்பா வாட்ஸ்அப்பில் பொண்ணுமா எதுக்கு? வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய உள்ளங்கள் இருக்கிறார்கள், தாங்கள் செய்வது என்ன, தாங்கள் கொடுப்பது என்ன, தாங்கள் உதவி செய்கின்ற ஒரு நிலைமை என்ன என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அவருக்கு ஆடம்பரமோ அல்லது விளம்பரமோ அல்லது புகழோ பெருமையோ எதுவும் தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணக ஆசியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், இன்று நாமும் அதைத்தான் சிந்திக்கணும். சில நேரங்களை ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க, எதுக்கு வைப்பாங்க? செய்கிற உதவிக்கு ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறது நல்லதா கெட்டதா வைக்கிறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. நல்லதா கெட்டதானா என்ன பொறுத்தவரை கெட்டது தான். ஏனென்றால் நாம் செய்கிற தர்மம் கடவுள் நமக்கு கொடுத்ததிலிருந்து நாம் கொடுக்கிறோம். ஆக கடவுள் கொடுத்ததை இன்னொருவருக்கு வாரி வழங்குவதில் எதுக்கு இவ்வளவு பெருமை? கடவுள் கொடுத்ததை இன்னொருவருக்கு கொடுக்கின்ற பொழுது எதற்கு விளம்பரம் என்ற ஒரு கேள்வியை அன்னை மரியா இன்றைய நாளில் நம்மிடத்தில் கேட்கிறார். அன்னை மரியா எங்கேயாவது விளம்பரம் வச்சிருக்கிறாங்களா விவிலியத்தில்?
ஒரு இடத்துலயே அவங்க விளம்பரம் வச்சதில்ல. சாமி அன்னை மரியா இந்த 2024 வாழல சாமி, இல்லாட்டி என்ன செஞ்சிருப்பாங்க அவங்களும், ஒரு கட் அவுட்டை வச்சு ஹாய்னு போஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை, மாதா அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய பிறரன்பு பணி என்பது உள்ளார்ந்த பணி, இந்த உலக பணி அல்ல. இந்த உலக பணியாக இருந்திருந்தால் அவரும் என்ன செய்திருக்கலாம், விளம்பரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ரோமேர் கழுதை திருமுகத்தில் 12:1-2 நாம் வாசிக்கிறோம், உங்களை தூய உயிருள்ள மாசற்ற வழியாக ஆண்டவருக்கு முன்னால் ஒப்படையுங்கள். இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. ஆக இந்த உள்ள மாற்றம் அடைய வேண்டும். என் அன்னை தாயை போல, ஜபமாலை அன்னையை போல என் உள்ள மாற்றம் அடைகிற பொழுதுதான் என் பிறரன்பு பணிக்கு ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நீதி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கும். அன்புக்குரியவர்களை, சிலர் கேட்கலாம், எங்கள்கிட்ட என்ன சாமி இருக்கு, நாங்கள் என்னத்தை சாமி கொடுக்கிறது. இன்றைய உலகில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான பிறரன்பு பணி என்ன தெரியுமா, உட்கார்ந்து அடுத்தவங்களுக்கு காது கொடுத்து பேசு அப்படின்னு கேட்கறது. புறணி பேசுறது இல்லை, உட்காந்து காது கொடுத்து கேட்கணும் என்ன ஏது அப்படின்னு. அன்புக்குரியவர்களை, இன்னைக்கெல்லாம் உதவி செய்கிறது எப்படி மாறிடும், உபத்திரமாக மாறிடும். பழமொழி இருக்குல்ல, உதவி செய்யாட்டி என்ன செய்யக்கூடாதான், உபத்திரம் செய்யக்கூடாதான். நான் பழைய கோயிலேருந்து அசிஸ்டண்டாக மாறி கீரனூருக்கு போகும்போது ஒரு நாள் சாயந்தரம் அன்பியத்துக்கு போனேன். அன்பியத்துக்கு போகும்போது பைக் எடுத்துகிட்டு பைக்கில் வந்து பைபிள்லாம் வச்சுட்டு கிளம்புனேன். போகிறவன் சும்மா போயிருக்கணுமா இல்லையா, கோயிலோட முகனையில் இருக்கிற கேட்டை தாண்டி ஒரு ரெண்டு அக்காவும் ரெண்டு அண்ணனும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, வழக்கமாக பூசைக்கு வரவங்களே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்போன்னு அப்படின்னு பைக்கை நிறுத்திட்டு, என்ன நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி, சுந்தரி இப்படி ஆயிட்டா என்ன ஆச்சுன்னே தெரியலை, படுபாவி பய பட்டு கடப்பா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா அது சுந்தரியா, நம்ம கேள்விப்படலையே ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், என்னென்ன ஆச்சு. பாவம் சாமி, விழுந்துருச்சு சாமி, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலை சாமி அப்படின்னா. சரி, நான் வேண்டிக்கிறேன், நான் போயிட்டேன். போய் அன்பியமெல்லாம் முடிச்சு நைட்டு உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரேன், அது வரையும் பேச்சு முடியலைங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே. நான் உடனே போயிட்டு, என்னண்ணே இன்னும் பேசிக்கிட்டீங்களா, ஆமாப்பா என்னாச்சுன்னு தெரியல, பரவாயில்ல நான் வேண்டிக்கிறேன் நைட்டு ஜெபமாலை சொல்லுவேன், ஜெபமாலை சொல்லும்போது சுந்தரிக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. நீ ஒன்று வேண்டிக்க வேணாம் சாமி, நாளைக்கு கரண்ட் வந்தால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்புறம்தான் தெரியுது சுந்தரி நாடகமாமே. முக்குரியவர்களே பாருங்க, இன்னைக்கு உதவி செய்கிறது கூட என்னமாயிருது, உபத்திரமாயிருது. நம்ம என்ன இறங்கி செய்ய முடியலை. இந்த வடிவல் காமெடி ஒன்றில் சொல்லுவாங்களே, அந்த குழந்தை என்ன செய்யும், கூப்பிடும், கூப்பிட்டு இந்த பலூனை ஊதுங்க அப்படின்னும், அது ஊதி வடிச்சு போயிடும். அப்புறம் வடிவல் என்னவன், அவை வடிச்சு போயிடுவேன். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி என்ன இருக்குது, நம்முடைய பிறரன்பு பணிகள் செயல்கள் எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் பிரியமானவர்களை, உண்மையான அன்போ அல்லது உண்மையான செயலோ அல்லது உண்மையான கருத்தியலோ நம் பிறரன்பு பணியில் இல்லை என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2 9:7 இவ்வாறு வாசிக்கிறோம், ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தபடியே கொடுக்க வேண்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இறுதியாக அன்னை கன்னிமரியாவிடம் விளங்கிய இந்த பிறரன்பு பணி என் வாழ்விலும், என் குடும்பத்திலும், என் குழந்தைகளிடத்திலும், பேர குழந்தைகளிடத்திலும் இருக்க வேண்டுமென்றால் 4 வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, இறைவனை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். லூக்கானது 1 38 இறைவார்த்தையில் பார்ப்பது போல, ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கடவுளுடைய கரத்தை இறுக பற்றி கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய கரத்தை முழுமையாய் எந்தவித அப்புழுகற்ற தன்மையில இறுக்கமாய் பிடித்து கொள்கிறார்களோ, அவர்களை ஒரு நாளும் பிறரன்பு பணியில கடவுள் கைவிட்டதே கிடையாது. புனித ஜான் போஸ்கவாக இருக்கலாம், புனித பிலிப் நேரியாக இருக்கலாம், புனித வின்சந்தே பவுலாக இருக்கலாம், புனித சியனா கத்திரமலாக இருக்கலாம், புனித லாரன்ஸாக இருக்கலாம், இப்படி எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இறை பற்றோடு வாழ்கிற பொழுது அவர்கள் நிச்சயமாக கடவுளின் பேரன்பு மிக்க இந்த பணியை செய்திருக்கிறார்கள் என்பது முதல் சிந்தனை. இரண்டாவது வழி என்னவென்றால், கடவுளின் செயலை அறிந்து கொள்வது. கடவுள் என்னிடத்தில் என்ன செயல் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதுதான் இரண்டாவதாக அன்னை மரியா கற்றுக் கொடுப்பது. இதைத்தான் மத்தேயு 25:31-46 உள்ள இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம், பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள்,
தாகமாய் இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், அந்நியனாக இருந்தீர்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடையின்றி இருந்தேன் ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்று இருந்தேன் சுகப்படுத்தினீர்கள், சிறையில் இருந்தேன் சந்திக்க வந்தீர்கள் என்று சொல்லி இந்த ஆறு வகையான அறச்செயல்களை யாரெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறோமோ அவர்களுக்கு பிறர் அன்பு பணி என்பது எட்டா கனி அல்ல எட்டி பிடிக்கின்ற கனியாக இருக்கும் என்பது அன்னை கற்றுக் கொடுக்கிற இரண்டாம் பாடம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களை, இறை பராமரிப்பை நாடுகிறவர்களுக்கு பிறர் அன்பு பணி என்பது மிக எளிது. தானியல் புத்தகத்தில் 6:16 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், நீ வழிபடும் உன் கடவுள் உன்னை காப்பாராக. ஆக எந்த பிறரன்பு பணி செய்தாலும், எந்த உதவி செய்தாலும், எந்த பரிவு காட்டினாலும், கருணையோடு கரிசனையோடு நாம் முன்னெடுக்கிற பணிகளில் இறை பராமரிப்பை நாடுகிற பொழுது அன்னை மரியாவை போல நாம் பிறரன்பு பணியில மேலோங்கி சிறந்தோங்கி இருப்போம் என்பது மூன்றாவது வழி. இறுதியாக அன்புக்குரியவர்களை, நாம் ஒவ்வொருவரும் இறை வழியில் நடக்கிற பொழுது நாம் பிறரன்பு பணியிலே சிறந்தோங்குகிறோம். எப்படி? யோவான் செய்தி 14:6 இறை வார்த்தை, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என்னை என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இது இயேசுவினுடைய வழி. அந்த வழியிலே நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க அன்னை மரியாவினுடைய பரிந்து பேசுதல் என்றும் நம் குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களை, குறிப்பாக நம் குழந்தைகளை பிறரன்பு பணியிலே கற்றுக் கொடுத்து வளங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி தெரியுமா வளர்க்குறோம்? டிஃபன் பாக்ஸை கொண்டு போ, கொண்டு போகும்போது என்ன கொண்டு போ, எல்லாத்தையும் கொண்டு போ, வரும்போது என்ன செய்ய, எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துடும். ஆனால் முன்னொரு காலத்தில் நாம் எப்படி கற்றுக் கொடுத்தோம்? அருகில் இருப்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய நண்பர்கள், தோழிகள் எல்லாருக்கும் என்ன செய்தோம்? பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த சமூகம் இன்று சுயநலத்தாலும் தனிநலத்தாலும் தன்னலத்தாலும் தன் வாழ்வினாலும் இன்று மறைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய கிறிஸ்தவ வெளிமைகளை கடைபிடிக்காத சமூகமாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுகிறோம். இதிலிருந்து மாறி மாறாத அன்பு கொண்ட நம்முடைய தூய ஜெபமாலை அன்னை என்றென்றும் நமக்கு பரிந்து பேசட்டும். நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அன்னையின் இந்த முன்மாதிரியை கடைபிடித்து நாமும் பிறரன்பு பணியில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது ஆண்டவர் இயேசு என்றும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன்.